கும்பகோணம் அருகே உள்ள 108 வைணவ தலங்களில் ஒன்றான நாச்சியார் கோவில் வஞ்சுளவள்ளி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் நாளை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சுளவள்ளி தாயாரும் தம்மந்தி சமேரராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிப்பதால் இங்கு தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை. 108 வைணவ தலங்களில் 20வது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40 14வது திவ்ய தேசமாகவும் போற்றப்படுகிறது. இதில் மேதாவி மகரிஷியின் பிரார்த்தனையினை நிறைவேற்ற அவரது மகளாக தோன்றிய மகாலட்சுமியை மானிட உருவத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புரிந்து கொண்டார். திருமங்கை ஆழ்வாரால் 100 பாசுரங்கள் அருளி மங்கள சாசனம் செய்விக்கப்பட்ட புண்ணிய தலமும் ஆகும். இத்தலத்தில் உலகிலேயே ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய கல்கருடன் பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். மற்ற சுவாமிகளைப் போல இவருக்கும் நாள்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறும். வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி என இருமுறை மட்டுமே சன்னதியிலிருந்து வெளிவரும் இக்கல்கருட பகவானை முதலில் சன்னதியிலிருந்து வெளியே வரும்போது 4 பேரும் தொடர்ந்து 6, 16, 32, 64 என 128 பேர் என தூக்கிபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதும் கல்கருடன் மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் போது 64, 32, 16, 8 என குறைந்து 4 பேருடன் சன்னதியை சென்றடைவதும் வழக்கம். இக்கல்கருட பகவானை தொடர்ந்து 7 வியாழக்கிழமை வழிபடுவதன் மூலம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு பெற்ற வைணவ தலத்தில் கடந்த 23 தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி 8 கால யாகசாலைகள் பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுமார் 25,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகவலை கும்பகோணம் செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார்.